ஸோ தெருவிளக்கில் படிக்கும் போது எனக்கும் கொசுக்கும் பயங்கர காம்படிஷன் இருக்கும். யார் அவன் கடிக்கிறானா நான் படிக்கிறேனா, ஏன்னா படிப்பை நம்மனா நம்ம கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா காலையில் காலேஜ், மதியானம் வேலை, அதுக்கப்புறம் எல்ஐசியில், அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல வேலைகளை வந்து பார்த்துட்டு தான் என்னுடைய பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு வரும்போது பிளேட்டு கழுவுறது, ஆறாவதில் ஒரு துணிக்கடையில் வேலை, ஏழாவதில் வந்து அதே மாதிரி மெக்கானிக் ஷாப்பில் வேலை, பஞ்சர் கடையில் வேலை, இப்படியே போக போக பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன். உன்னை பரம்பொருளே, மூவினத்து முப்பாலே, தேனூரும் கற்கண்டு சுவையே, பாகின் தீஞ்சுவை சேர் முக்கணியே, வானூரும் முழுமதியே, வையம் போற்றும் மொழிமாதே, தானூரும் கற்பகமே, தமிழே உன்னை வணங்குகிறேன். என்னடா இப்படி பேசினோடனே ஏதோ ஸ்பீச் காம்படிஷன் வந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய பள்ளி காலங்களில் என்னை அடையாளப்படுத்தின வரிகள் இதுதான். ஸோ எந்த காம்படிஷன் போனாலும் எந்த பேச்சுக்கு போனாலும் எனக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்றினால் நான் இது எப்பவுமே சொல்கிறது வழக்கம். வணக்கம், என் பேர் யாசின், நான் வட சென்னையிலேருந்து வந்திருக்கேன். வட சென்னை அப்படின்னே நம்மளுக்கு ஞாபகம் வருது பெமானி, கஸ்மாலம், இந்த மாதிரி சேரி லாங்குவேஜ் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த லாங்குவேஜையும் என்னை மாற்றினது அப்படின்னா என்னுடைய கல்வி அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல் சினிமாவில் வர ஹீரோ மாதிரியே என்னை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. வழக்கம் போல் ஹீரோ என்ன பண்ணுவார், ஸ்கூலுக்கு போக மாட்டார், மொட்டை அடிப்பார். அதே மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகாமல் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சராசரி ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவன் தான் நான். எங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, என்னோடய கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா. ஸோ இது பெரிய கூட்டு குடும்பம் அப்படின்னே சொல்லலாம், பிக் ஃபேமிலி. அதில் தாத்தா பாட்டி வரணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாலே அது கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஒரு மூணு வயசு இருக்கும் பொழுதே இப்போதைய காலங்களில் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதில் ஒரு 1 lakh டொனேஷன் அந்த மாதிரிலாம் கட்டி சேர்த்துருவாங்க. ஆனால் எங்களை சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால்வாடி, சத்துணவு கூடம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பால்வாடியில் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. காரணம், மதியானம் அந்த ஒரு வேளை அந்த குழந்தைக்கு சோறு கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்களை பால்வாடியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நானும் இல்லை, என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே. ஏன்னா எங்களுக்கு அந்த டைமில் வந்து மூணு வேளை சோறு கிடைச்சாலே அது பெரிய விஷயம். பிகாஸ் லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பளம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி என்னை ஒன்றாவதில் சேர்த்தா நான் கரெக்டாக படிக்கணும்ல. ஆனால் இல்லை, வழக்கம் போல் அந்த ஹீரோ மாதிரியே வந்து மட்டை அடிக்கிறது, ஸ்கூல் போனால் ஸ்கூல்லேருந்து வெளியில் ஓடி வந்துடுறது. ஆனால் மதியானம் கரெக்டாக லஞ்ச் டைமில் மட்டும் கரெக்டாக போயிடுவேன், ஏன்னா சாப்பாடு கிடைக்கும்ல, சாப்பிட்றதுக்காகவே அங்கே போயிட்டு வந்துடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மட்டை அடிக்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னை கூப்பிட்டு வந்துட்டு, நீ போகவே வேணாம் ஸ்கூலு, உன்னை வேறு ஸ்கூலில் சேர்த்தேன் அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதே மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் ஸ்கூலில் சேர்த்தாங்க. பட் அந்த ஸ்கூல் உண்மையிலேயே இட்ஸ் ஒரு பிளஸ்டு ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குள்ளே இருக்கிற திறமையை கொண்டு வந்தது அந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே ஒன்றாவதில் மட்டை அடித்தா எனக்கு படிப்பே சுத்தமாக வராத ஒரு ஸ்கூல்லேருந்து என்னை அப்படியே மாற்றி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐ எம் த ஒன் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பேச்சு போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு. ஏன்னா நான் வந்து நிறைய மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனால அவங்களுக்கு அது என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சவங்க இல்லையா. ஸோ அந்த பேச்சு போட்டியிலேருந்து என்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்பீச் காம்படிஷன் போனாலும் முதல் பரிசு வாங்க ஆரம்பித்தேன். இப்படியே போயிட்டுருந்தது. நாலாவது படிக்கும் பொழுது குடும்பத்தில் ரொம்ப வறுமை, ஏற்கனவே அப்பா வந்து லாரி டிரைவர்னு சொன்னதுனால குடும்பத்தில் ரொம்ப வறுமை காரணமாக என்னை ஒரு பார்ட் டைம் வேலைக்கு அனுப்பிச்சாங்க. ஸ்டீல் பட்டறன்னு சொல்லுவாங்க, இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த எவர் சில்வர் பாத்திரம் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் போயிட்டு காலை 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நைட்டு 9 மணி வரைக்கும் அங்கே வேலை பார்ப்பேன். 9 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன். ஸோ எங்கள் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மாட மாளிகைன்னு சொல்லிவிட முடியாது, ஒரு குடிசை வீடு தான். எப்போ தண்ணி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் வந்து இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம தஞ்சம் அடையணும் கண்டிப்பாக. ஸோ 9 மணிக்கு மேலே போயிட்டு தான் நான் படிப்பேன். உள்ளே கரண்ட்டு கிடையாது, எப்போவுமே எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது, வெளியில் இருக்கிற தெருவிளக்கில் தான் நான் வந்து படிக்கணும். ஸோ தெருவிளக்கில் படிக்கும் போது எனக்கும் கொசுக்கும் பயங்கர காம்படிஷன் இருக்கும். யார் அவனை கடிக்கிறானா நான் படிக்கிறேனா இப்படின்ற காம்படிஷன் போயிட்டுருக்கும். எப்போவுமே நான் ஜெயிச்சிடுறது, அவன் எப்போவுமே தூங்கிடுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே கடிக்க முடியாது இல்லையா, என்கிட்ட ரத்தம் இருக்கணும், தோசை அந்த ரத்தமும் இருக்காது, அவன் பாட்டுக்கு தோத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஸோ இப்படி ஃபோர்த்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேனாக்கா ஜென்ரலாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு வேலை செய்வேன்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய குடும்ப சுச்சுவேஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால அப்போவே நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் வேலைக்கு போக ஆரம்பித்து அப்போவே படிக்க ஆரம்பித்ததுனால அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போது நமக்கு ஒரு காயம் பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நம்ம காயம் பட்டுச்சுன்னா நம்ம வருத்தப்படும், ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு லீவோட சேர்த்து சம்பளம் கிடைக்கும். ஸோ லீவில் இருந்துட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், நம்மளுக்கு சம்பளமே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே போயிட்டு அஞ்சாவது படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அஞ்சாவதில் ஒரு பிரியாணி கடையில் வேலை, பிளேட்டு கழுவுறது, ஆறாவதில் ஒரு துணி கடையில் வேலை, ஏழாவதில் வந்து அதே மாதிரி மெக்கானிக் ஷாப்பில் வேலை, பஞ்சர் கடையில் வேலை. இப்படியே போக போக பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வேணாம், நீ படித்தது போதும், நீ வேலைக்கு போய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவதுலேயே டிஸ்கண்டினியூ, அம்மா இன்னொரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேயே டிஸ்கண்டினியூ, அக்கா வந்து அஞ்சாவதுலேயே டிஸ்கண்டினியூ. ஸோ இந்த குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி அப்படின்னா நான் தான். ஏன் முதல் பட்டதாரின்னு சொல்லலாம்னா, முதல் பட்டதாரின்னு கூட சொல்ல வேணாம், முதல்ல ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டினா நான் தான் அப்படின்னே சொல்கிறதுல இப்போ நான் பெருமைப்படுறேன். ஏன்னா நான் எந்த நிலமையில் வந்திருக்கேன் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த எட்டாவது முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூல் வாத்தியார் வந்து எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ எப்படியும் பார்ட் டைம் வேலை பார்க்குற, ஸோ அந்த வேலை பார்த்துக்கிட்டு நீ வந்து உன்னுடைய ஒன்பதாவதுக்கு வந்து நீ ஃபீஸ் கட்டலாம், எவ்வளோ உன்னால் ஃபீஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணு, மீதியை வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் ஹெல்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமிங் ஹெல்ப் என்னுடைய வாத்தியார்கிட்டருந்து கிடச்சிது. ஸோ நைன்த்தும் ஒரு ஸ்கூலில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து எப்படி இருந்தாலும் ஸ்பீச் காம்படிஷன் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு போனாலும் அப்படி அந்த சர்க்கிள் வந்து மாறும் நைன்த்தில் வந்து. ஏன்னா அங்கே சிக்ஸ்த்துலேருந்து ஏற்கனவே ஒருத்தன் காம்படிஷனில் இருப்பான். ஸோ அங்கேயும் என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே என்னுடைய தமிழ் வாத்தியார் ஒருத்தங்க தான். ஸோ அவங்க வந்து என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சி மீண்டும் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச் காம்படிஷனில் போக ஆரம்பித்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு மாநில அளவில் வந்து முதன்மையாக வந்தேன் ஸ்பீச் காம்படிஷனில் நேரு கேட்டை போட்டுட்டு. அதே மாதிரி நைன்த்தில் படிச்சுட்டு டென்த்தில் படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கவர்னர்கிட்ட அவார்டு வாங்கினேன். அப்புறம் ப்ளஸ் ஒன் போகும்பொழுது ப்ளஸ் ஒன்லேயும் அகைன் ஒரு கோல்டு வின்னர் யங் வின்னர் 2004 அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மாநில அளவில் ஸ்பீச் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ இப்படியே என்னுடைய பார்ட் டைம் வேலையை பார்த்துக்கிட்டு என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷனையும் நான் கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடியுது இல்லையா. ஸோ ப்ளஸ் டூ முடிகிறதுக்கு முன்னாடி டென்த்துலேயே வந்து நான் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ தான், எனக்கு ஏசி மெக்கானிக் ஆகணும், ஒரு பாலிடெக்னிக்கில் படித்து ஏசி மெக்கானிக் ஆகணும்னு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு எனக்கு ஐடியா கொடுக்குறதுக்கோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாரும் எனக்கு கைடன்ஸ் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், அகைன் ஒரு துணி கடையில் வேலைக்கு போயிட்டேன். துணி கடையில் வேலைக்கு போகும்பொழுது அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய ஸ்கூல்லேருந்து ஒரு ஆடிட்டர் வரார். ஏன் இவ்வளோ இனி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை எனக்கு ஏசி மெக்கானிக் ஆகணும் அப்படின்னா, ஏன் நீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு படிக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னோடனே, நான் படிக்க வைக்கிறேன் படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் இதுவும் டைமிங் ஹெல்ப். ஸோ என்னுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு ஹெல்ப்னு கூட நான் நினச்சாலும் என்னுடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மூலமாக அந்த ஹெல்ப் கிடச்சி அகைன் நான் மறுபடியும் ப்ளஸ் ஒன் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் மீடியம், அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகும். ஸோ பத்தாவது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ப்ளஸ் ஒன் போனோடனே டக்குன்னு ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும், பட் இருந்தாலும் எதையாவது அச்சீவ் பண்ணிடலாம், எதையாவது சாதிச்சிடலாம், எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா படிப்பை நம்பினா நம்ம கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்குள்ளே இருந்தது. ஸோ ப்ளஸ் ஒன் கஷ்டப்பட்டு ப்ளஸ் டூவும் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிட்டேன். அடுத்த அகைன் ஒரு கேள்விக்குறி. ஸோ ஒரு ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கேள்விக்குறி வந்துக்கிட்டே இருக்குது. எயித்தில் டென்த்தில் இப்போ ப்ளஸ் டூவில் வந்து அந்த கேள்விக்குறி நிற்குது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா. நான் படித்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்தேன். படித்து முடித்து அந்த எக்ஸாம்லாம் அடித்து முடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் படித்த குரூப்புக்கு இன்ஜினியரிங் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் என்ன போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணியிருப்பேன், சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ முடிச்சிட்டேன். ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி போல் பழக்கம் இருக்குது. இந்த வட்டார நூலகங்கள்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வட்டார நூலகங்களுக்கு வந்து நான் போயிட்டு வருவேன். அப்படி போகும்பொழுது நான் மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கினேன் அப்படின்னாக்கா அந்த பேப்பரையும் நான் படிக்காமல் விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பரில் பார்த்த விஷயம்தான் குறைந்த விலையில் நிறைந்த வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ, அதே மாதிரி குறைந்த விலையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேற்படிப்பு நல்ல படிப்பு படிக்கணும் அப்படின்னாக்கா அட்வொகேட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் அதுக்கு எப்படி போகணும் ஏது போகணுன்றது ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ என்னுடைய ஸ்கூல் கிளர்க்ஸார்கிட்ட நான் வந்து அதை பற்றி கேட்டேன், ஒப்பீனியன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் அவருடைய ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணி அங்கே கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீ ஃபஸ்ட் இயர் மட்டும் சேரு ஃபீஸ் கட்டிக்கோ
அதுக்கப்புறம் அவனுடைய பார்ட் டைம் ஜாப் பார்த்து கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு ஹெல்ப் கிடச்சிது. நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சென்னை லா காலேஜில் வந்து எனக்கு சீட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நான் சம்பாரித்து அவருக்கு கொடுத்துட்டேன். அடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்டெல்லில் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் டைம், ஏன்னா காலையில் காலேஜ் மதியானம் வேலை, அதுக்கப்புறம் எல்ஐசியில், அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல வேலைகளை வந்து பார்த்துட்டு தான் என்னுடைய பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு வரும்போது 2008 வந்து எனக்கு ஒரு அடி. என்ன அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு அவருடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும், ஆனால் காலேஜும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து எனக்கு எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் எழுதுனேன், 9 சப்ஜெக்டில் அரியர், ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செமஸ்டர்லேயே அந்த 9 அரியரையும் கிளியர் பண்ணேன். அதுக்கு காரணம் என்ன, நான் நம்பினேன் என்னால் முடியும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் எனக்குள்ளே வச்சேன். 2009 அப்பா கேன்சரால் இறந்துட்டார். ஸோ குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இன்னும் எனக்கு அதிகரித்தது. ஏன்னா அப்பா மட்டுமே சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இன்னும் என்னுடைய சுமை அதிகமான உடனே சரி இன்னும் பார்ட் டைம் அதிகமாக வேலையாக்கி இன்னும் 2-3 வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்து நான் குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே 2011 எனக்கு அடுத்த அடி, எங்கள் மூத்த அண்ணன் இறந்துட்டார். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அவர் இறந்த உடனே அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி இன்னொரு வீட்டில் போய் இருக்கணும், அந்த வீட்டுக்கான வாடகை, சின்னண்ணன் மட்டும்தான் இருக்கார், சின்னண்ணன் இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் த ஒன்லி சப்போர்ட்டர் அப்படின்றதுனால அவருக்கு என்ன முடிஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு 2011 அப்புறம் நான் ப்ராக்டிஸில் இறங்கினேன். சிவில் அண்ட் கிரிமினல் லாயராக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2011 எனக்கு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் வந்து ஆர்ஜே ஆகணுமா வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆர்ஜேயில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆடிஷனில் செலக்ட் ஆகி ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போவில் 2011 இப்போ வரைக்கும் ரேடியோ ஜாக்கியாக நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எங்கே ஆரம்பம், இந்த குரல் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது வகுப்பில் என்னை கண்டுபிடிச்சது தான். அங்கே கண்டுபிடிச்ச அந்த குரல் தான் இப்போ எஃப்எம்மில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே கண்டுபிடிச்ச அந்த குரல் தான் இப்போ நீதிமன்றங்களில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒழிச்சிக்கிட்டு இருந்த அந்த குரல் வந்து எப்படி ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம் ரெயின்போவில் வந்து காலையில் வந்து 7 நீங்கள் கேட்கலாம், 9 கேட்கலாம், 11 கேட்கலாம். வீக் டேஸில் பார்ட் டைம் அப்படின்றதுனால பகுதி நேர வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ட் டைமில் அந்த குரல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பைக்கில் போகிறவங்களாம் உங்களுடைய ஹெல்மெட்டை மாட்டிக்கங்க, ஹெட்செட்டை கழட்டிக்கங்க, அதே மாதிரி காரில் போகிறவங்களாம் உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மியாக வச்சுக்கோங்க, உங்களுடைய சீட் பெல்ட்டை மாட்டிக்கங்க. ஏன்னா நம்மளுடைய ஷோவில் சேஃப்டி ரொம்ப முக்கியம், நாமளும் பாதுகாப்பாக இருப்போம் மற்றவங்களையும் பாதுகாப்பாக இருக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வெல் ஆல் இண்டியா ரேடியோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்கள் நான் உங்கள் அன்பு நண்பன் யாசின் உங்கள் கூட பேச வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த குரல் அப்படின்னாலும் இது எங்கேருந்து ஆரம்பித்தது, ஸோ ஒரு 4th ஸ்டாண்டர்டில் பார்ட் டைமில் வேலை பார்த்து பல கஷ்டங்களை அனுபவித்து பல அடிகளுக்கு உள்வாங்கி பல போராட்டங்களுக்கு மத்தியில் அங்கங்கே ஒரு கேள்விக்குறி வந்தாலும் அந்த கேள்விக்குறியெல்லாம் நான் டிவியேட் ஆகாமல் அந்த கேள்விக்குறியவே ஒரு ஆச்சரியக்குறியாக மாற்றி நான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு எஃப்எம் ரெயின்போலையும் இப்போ ஒரு சொசைட்டியில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டாகவும் இருக்க முடியுது அப்படின்னா ஏன் உங்களால் முடியாதா? கண்டிப்பாக உங்களால் முடியும். எங்கெல்லாம் உங்களால் டீவியேட் பண்ண முடியுதோ அந்த இடத்துல உங்களால் முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத சொல்லுங்கள். உங்களை தவிர பெரிய ஆள் இங்கே யாருமே கிடையாது அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்கள் நினைங்க. ஸோ இந்த நினைப்பு தான், இந்த நம்பிக்கை தான் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும், நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற நான் இங்கே ஆழமாக பதிஞ்சு சொல்லிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோஷ்டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.